அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். சுயநலமான காரியமாக இருந்தாலும் பரவாயில்லை, நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகிகள் பேட்டி. இது குறித்த தேடல முழுமையாக போறோம், வாங்க பார்க்கலாம். நம்மள நிறைய பேருக்கு தமிழன்னு ஒரு தொலைக்காட்சி இருந்ததே மறந்து போயிருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பழமையான தொலைக்காட்சியாகவே தமிழன் தொலைக்காட்சி இருந்துட்டு இருக்கு. ஆரம்ப காலத்துல நம்ம அனைவருமே சின்ன பிள்ளைகளாக இருந்தபோது சில சீரியல்களை இந்த ஒரு தொலைக்காட்சியில பார்த்துருப்போம். அதற்கு பிறகு யூடியூபோடைய ஆதிக்கம் அதிகமான ஒரு காரணத்தினாலையும் சன் டிவி மற்றும் விஜய் டிவி பார்த்தீங்கன்னா எல்லா ஷோக்களையுமே மிஞ்சிற அளவுக்கு டிஆர்பியில உயர்ந்துட்டாங்க. இந்த மாதிரியான காரணத்தினால தான் தமிழன் தொலைக்காட்சி ஃபீல்ட் அவுட் ஆயிருந்தாங்க. இப்படி இருக்க ஒரு சூழ்நிலையில தற்போது தமிழன் தொலைக்காட்சியுடைய சிஇஓ பார்த்தீங்கன்னா மாற்றப்பட்டிருக்காங்க. இந்த புது சிஇஓ சில அதிரடி முடிவுகள் எடுத்திருக்காரு. அது என்ன அப்படின்னா, தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் அரசியல்னு வந்துட்டாலே சீமானுடைய நியூஸ் இல்லாமல் இருக்கவே இருக்காது அப்படின்ற காரணத்தினால நம்ம சீமானை முதல்ல ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்னும், அதாவது அவருடைய ஒரு சாதாரண செய்தியாளர்கள் சந்திப்பாக இருந்தாலும் அந்த விஷயத்தை நம்ம லைவ்ல போட்டோம் அப்படின்னு சொன்னால் நிறைய மக்கள் நம்மளுடைய தொலைக்காட்சியை பார்க்க ஆரம்பிப்பாங்க அப்படின்ற ஒரு காரணத்தினால தமிழன் தொலைக்காட்சியுடைய புது சிஇஓ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு முடிவு எடுத்திருக்காரு. இந்த ஒரு விஷயம் தற்போதைய சீமானுடைய செய்தியாளர்கள் சந்திப்பில் தமிழன் தொலைக்காட்சியை பார்த்த போது எங்களுக்கு தெரிய வந்திருந்துச்சு. அதில் பணிபுரியக்கூடிய நெறியாளர்கள் மற்றும் கேமராமேன் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு தகவலை நம்மிடம் பகிர்ந்திருந்தாங்க. எல்லா தொலைக்காட்சிகளை விட எல்லா யூடியூப் சேனல்களை விட ஒரு படி முன்னாடி போயிட்டு எல்லா விஷயங்களுமே இன்னும் லைவ்ல போட போறோம் அப்படின்னு முடிவு எடுத்தது தான் தமிழன் தொலைக்காட்சியுடைய ஒரு முதல் வெற்றியாகவே பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பொதுவாகவே சீமானுடைய நியூஸ் பார்த்தீங்கன்னா லைவ்ல வராதா அப்படின்னு இயங்கக்கூடிய நிறைய கிராமப்புற மக்கள் இன்னமும் இருந்துட்டு இருக்காங்க. ஏன்னா கிராமங்களில் இன்னமும் செல்போனுடைய பயன்பாடு பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவாக இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பாக ஒரு 50 வயதுக்கு மேற்பட்டவர்களாம் அரசியலை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலே வெறும் தொலைக்காட்சியை மட்டும்தான் பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க அப்படின்றத கல நிலவரமாக இருக்கு. இப்படி இருக்கும்போது தமிழன் தொலைக்காட்சியுடைய இந்த ஒரு செயல் சுயநலமாக இருந்தாலும் பரவாயில்லை அப்படின்றத நாம் தமிழ் கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் சொல்லக்கூடிய விஷயமாக இருக்கு. இந்த ஒரு தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னும், இந்த விஷயம் நாம் தமிழ் கட்சிக்கு எந்த அளவுக்கு சாதகமாக போய் முடிய போகுது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அது உங்க கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.